தான் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்லிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீக்கெண்டு எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு வந்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் சங்கரா மீன் அரை கிலோங்க அதில் மீன் குழம்பு வஞ்சிரம் அதில் வந்து அரை கிலோ அளவுங்க வறுத்ததுங்க இது ரெண்டுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வறுக்கிறதுக்கு வஞ்சிர மீனுக்குங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் குவிச்சு அளந்த மாதிரி தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் குவிச்சு அளந்த மாதிரி மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அரிசி மாவு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சமாக முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்றா மாவாக நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கலந்து அப்புறம் தண்ணியை லேசாக தெளித்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மீனெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இப்போ இதில் அப்படியே இந்த மசாலாவை தடவி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் இதை அப்படியே இப்போ எடுத்து வறுத்துற வேண்டியதாங்க இப்போ இந்த சங்கரா மீன் குழம்புக்குங்க இப்போ இந்த பேஸ்டெல்லாம் நான் தடவுனதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த அந்த மசாலா தூள்லேயே இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து அப்படியே சும்மா இந்த வஞ்சிர மீனையும் அப்படியே இந்த மசாலாவில் அப்படியே லேசாக பிரட்டி வச்சுருக்கேங்க இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா ஒரு 1/4 cup 1/2 cup தேங்காயை குறைச்சிக்கோங்க தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க தேங்காய் சேர்க்குறதே ஒரு பைண்ட் ஓவருக்கு தான் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக திக்னஸ்ஸாக வரணுங்கிறதுக்காக தான் அதனால் தேங்காய் அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இன் மீன் வயல் நான் வந்து மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளியை அப்படியே சும்மா மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தாளிச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பட் இப்போ விற்கிற விலைக்கு நம்ம சின்ன வெங்காயம்லாம் கண்டிப்பாக தேக்க முடியாது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அப்படியே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இந்த மீன் வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டம் குக்கிங் ஆயிலோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ உங்கள் விருப்பம் எதுவோ அதில் நீங்கள் மீனை வறுத்துக்கோங்க ஓகே இப்போ மீன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மண் சட்டியிலலாம் மீன் குழம்பு வச்சிங்கன்னா அப்படியே தொக்கு மாதிரி தேனா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் மீன்ஸ் இது மண் சட்டியை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க நல்ல அடி கனமான ஒரு இண்டாலியம் வடை சட்டி மாதிரி நல்லா அகலமாக உள்ள ஒரு சட்டியை எடுத்து அதில் யூஸ் பண்ணி வைங்கங்க சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இந்த மீன் குழம்புக்கு முக்கியமானது என்ன புளித்தண்ணி இல்லையா நான் நிறைய கரைச்சி வச்சுருக்கேன் நான் இவ்வளோதையும் யூஸ் பண்ண மாட்டேன் நான் புளித்தண்ணி ஊற்றும்போது எவ்வளோ சேர்த்துக்கிட்டேங்கிறத மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க வாங்க இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 செய்யலாம் ஃபஸ்ட்டு இந்த மீன் வறுக்கிறதுக்கு இந்த மீனை ஒன்று ஒன்றா பொறித்து வறுத்து எடுத்துருவோங்க இதில் இன்னொன்று ஒரு டிப்ஸு கொடுக்குறேங்க நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மீன் குழம்பு தாளிக்கும் பொழுது கொஞ்சமாக எண்ணெய் வச்சு வதக்கிறதெல்லாம் வதக்கிக்கோங்க இந்த மீனெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இதில் மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் மீறும் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அந்த குழம்புல சேர்த்துருங்கங்க அதே மாதிரி தான் குழம்புக்கு சேர்க்குற அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் குறைச்ச அளவில் போடுங்க ஏன்னா இந்த மீனெல்லாம் போட்டுட்டு இந்த தட்டில் மிச்சம் இந்த மசாலாலாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே நம்ம கழுவி குழம்போடு சேர்த்துடலாங்க நம்ம ஸோ எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட சூப்பராக நல்லா உப்பு புளிப்பு காரத்தோட பிரமாதமாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளிக்கும் போது நான் உங்களுக்கு 1 by 1 எல்லாம்
தாளித்து காமிச்சு குழம்பையும் வச்சு காமிச்சு சாதத்தோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்துருக்கேங்க. அந்த நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதை பாருங்க, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், இந்த குழம்புக்கு தாளிக்கிற வடகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு உருண்டைங்க, சின்ன உருண்டை, அதை அப்படியே உதுத்து போட்டிருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த வெங்காயம் நறுக்கி வச்சோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதையும் வதக்குவோங்க. அடுத்தது நான் காட்டுறேன். இன் மீன் வாயில் இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெயில் மீனை வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. போட்ட உடனே பிரட்டாதீங்க, கொஞ்ச நேரம் சூடாகி இந்த அடியில் எல்லாம் கொஞ்சம் லேஸ்டாக வெந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனை வச்சுக்கிட்டு மெதுவாக திருப்பி விடுங்கங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம் வெந்தயம் குழம்புக்கு தாளிக்கிற இந்த கறி வடகம் கொஞ்சம் கருவேப்பிலைங்க இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். இதுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு இப்போ இதில் கொஞ்சம் போடுவோங்க. போட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்குவோங்க, இந்த பச்சை ஸ்மெல்லு ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்குவோங்க. எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சட்டி சூடாகிற வரைக்கும் தீயை ஜாஸ்தி வச்சுக்கோங்க. சட்டி சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோம். அடுத்தது காட்டுறேன். இப்போ இது பாருங்கள், மீன் முதிராமல் சூப்பராக நல்லா ஜம்முன்னு வருந்துச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்த இடத்த இதே மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுப்போங்க. இதை நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ பாருங்கங்க, சூப்பராக மீன் அப்படியே உடையாமல் வறுத்தெடுத்தாச்சு பாருங்கள், ஜம்முன்னு பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு பீஸ் தின்னு பார்த்துட்டேன், அருமையாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வருஷனில் நான் இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. என்னோடய ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் வழக்கமாக எப்படி எல்லாம் மீன் குழம்பு வைப்பாங்களோ, ஸோ அதே மெத்தடில் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் இதே இன்க்ரீடியன்ஸை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், அதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்து இதோட ராஸ்மெல் போகிறதுக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குவோம் பாருங்க. சூப்பராக மீனை வறுத்தாச்சுங்க எல்லாம். இங்கே பாருங்க, என்னடா முழுசாக இருந்தது ஒரு பாதி தான் இருக்குன்னு பார்த்தீங்களா, தின்னுட்டேங்க நான் கட் பண்ணி. சூப்பராக இருக்குங்க, செம்மையா பா. இப்போயே தட்டு நிறைய சோத்தை போட்டு குழம்பை ஊற்றி 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 அடிக்கலாம் போல இருக்குங்க, செம்ம டேஸ்டாக. இப்போ பாருங்கங்க, இந்த மீனெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அந்த மிச்சிருந்த அந்த எண்ணெய் மசாலா இது எல்லாத்தையும் இந்த குழம்போடு சேர்த்துட்டோம் பாருங்கள். எப்பொழுதும் மீன் குழம்பு இப்படி தாங்க வைக்கணும். ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதெல்லாம் பொரிச்சிடணுங்க, அது எண்ணெயில் பொரித்தாலும் சரி தோசைக்கல்லில் வறுத்தாலும் சரி, இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் எப்படி பண்ணாலுங்க ஃபஸ்ட்டு மீனை பொரித்து எடுத்துட்டு அந்த மீற அந்த எண்ணெயில் குழம்பை தாளிக்கிறதுக்கும் குழம்புல என்ன கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வறுத்த எண்ணெயை இதோடு சேர்த்துடணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மீன் பொரிக்கிற அந்த எண்ணெய் மசாலா இதெல்லாம் மீறாமல் இன்னொரு நாளைக்கு அதை செஞ்சுக்கலான்னு தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ரீயூஸே பண்ணாதீங்க. அன்னன்னைக்கு அப்பப்போ செய்கிறத அப்படி அப்படியே குழம்புலையோ வேறு எதுலேயோ இல்லை குறைச்சலாக எண்ணெயை வச்சு வறுக்கிறதோ பொரிக்கிறதோ பண்ணி எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அந்த எண்ணெயில் குழம்பெல்லாம் தாளித்து மீன் குழம்பு வைக்க கற்றுக்கோங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும் பொழுது முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் இதோடு சேர்த்தும் மீன் குழம்பு வைக்கலாங்க, அது இன்னும் செம்மட்டாப்பாக இருக்குங்க. இதில் புளித்தண்ணிங்க
ஒரு ஒரு கப்பு அளவு நல்லா இந்த பாருங்க இந்த மாதிரி டைல்யூட்டாக கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியங்க பாருங்க. இதுலேருந்து ஒரு ஒரு கப்புங்க புளித்தண்ணி, ஏன்னா ஆல்ரெடி இதில் நம்ம தக்காளியும் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப புளித்தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் புளிக்குழம்பு கொஞ்சம் சாரி மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பு உரப்புமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் புளித்தண்ணி தேவையான அளவு தண்ணி எல்லாம் இந்த மசாலாவோடு சேர்த்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்புன்னு எல்லாம் கலந்துட்டு ஒரு கொதி விடுங்க. அந்த கொதிக்கும் போது குழம்பு எடுத்து குடிச்சு பாருங்க. புளிப்பு உரப்பெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தையும் புளிப்பையும் உப்பையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கங்க இந்த மசாலாலேருந்தெல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ பாருங்க இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்புங்க டைல்யூட்டாக கரைச்ச புளித்தண்ணியை இப்போ இதோட நான் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாலாம் மிக்சியில் அரைச்சது கரைச்சது இந்த மீனில் இருந்த மசாலா இது எல்லாத்தையும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் இருக்குங்க. இதை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவையும் தண்ணியையும் இதோட ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணலாங்க. நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கொதிக்க விடுங்க. அந்த கொதிக்கும் போதே உப்பு பத்தலையா காரம் பத்தலையாங்கிறத நல்லா அனுபவம் தெரிஞ்சவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னங்க நல்ல சூப்பரான ட்ரெடிஷ்னலான பிரமாதமான தாஞ்சூர் ஸ்டைல் சங்கரா மீன் குழம்பு வஞ்சிர மீன் வறுவலுங்க. அடாடாடாடாடா அப்படியே நாக்கு ஊறுதுங்க. பிரமாதமாக இருக்கு பாருங்கள் ஜம்முன்னு பாருங்கள். இந்த மீனெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து அருமையாக இருக்குங்க. அப்பா பிசையவே முடியலைங்க சாதத்தை, ரொம்ப சூடாக இருக்கு அப்படியே. ஆஹா நிஜமாகவே நாக்கில் நீ சொட்டுதுங்க. அப்பா அப்பா இங்கே பாருங்கள் சூப்பராக. இதை கொஞ்சோண்டு இந்த மீனை மேலே வேக அப்பா அப்படியே ஒட்டுதுங்க அப்படியே நாக்கில் பிரமாதமாக. வாவ் வாவ் செம்ம டேஸ்ட்டுங்க அப்பா, அருமையாக இருக்குங்க. நல்ல கார சாரமாக நல்ல புளிப்பு உரப்பா செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ வேணாலும் சாதம் திங்களா இருக்கு போட்டு பிரசஞ்சி. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச என்னோட வெர்ஷனில் எங்கள் ஊர் ஸ்டைல் தஞ்சாவூர் ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு அப்லோட் ஆகும். இப்போ வாய் ஊறுதுங்க, உங்களோட பேசக்கூட எனக்கு முடியல. சோத்தை கப கபன்னு அடித்து உள்ளே தள்ளலாம் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான நான்வெஜ் வெரைட்டியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை, ஹாவ் இட் எம்மி எம்மி. சி யூ நெக்ஸ்ட்.